उन्मया உன் காதல் விளையாட்டு ஆட ஒரு பொம்மையா நான் தான் உனக்கு கிடைச்சானா உன்னோட ஆட்டத்தால எத்தனை பேரோட வாழ்க்கை சுக்குநூறா இருக்குங்கறத நினைச்சியா அது சரி நான் யாரே நீ யாரே ஆடுன ஆடு புலி ஆட்டம் போதும் நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போய்டு ஓ பட்டணத்து மோகத்தை மஜா செய்யறதுக்கு வேற ஆள பாத்துக்க ஏ கழுத்து இருக்கிற வேலையை விட்டுட்டு எங்கயாவது போய்டு தாயே உன்னை கையெடுத்து கும்பிடுற போய்டு போய்டு विद्यासा अश्यते पंचायत एप्डी ना मदिक्रे नाल पत् स्रिका उमी धर्मलिंगय मे उषावो मान कपल मट ना मुड़ा बदल सुलुमा आश्चर्य राम मनस इन ताम कल्याण से नीव मराजु नम वीट के तुम पापक नमला सुखमा मरदा नम अल न मरदारे राजु नम कूड़ पढ़ नाव आमा ओ मनस कादल दीव अणचमा अंद इनिमान नीव मणोड़ मणा समाधि आमा உங்க தாத்தா இப்ப சொன்னது உண்மைதான். பொண்ண அவன் தெரிஞ்சிக்கிறது நடக்காத காரியம். நாம திரும்பி போயிடு. நான் வர மாட்டேன். என்னால முடியாது. ராஜதா ஏ உயிர் மூச்சு. நான் யாருங்கறதியோ அவரோட மனசுல எனக்குள்ள இடத்தை அவருக்கு ஞாபகப்படுத்துவேன். அணைஞ்சு போன எங்க காதல் தீபத்துக்கு புது ஒளியை ஏற்படுத்துவேன். அந்த ஒளியில மறந்து போன என் ஞாபகங்களை அவருக்கு கொண்டு வருவேன். எங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த வசந்தத்தை திரும்பவும் வரவழைப்பு
மேஜர், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம சந்திச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சந்திச்சோமேனு நினைச்சு வேதனைப்படுறதா? என்ன செய்யறதுன்னு எனக்கு இப்ப புரியலடா. ராமுவுக்கும் உஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற சமயத்துல திடீர்னு 4 மாசம் ராமு காணாம போயிட்டான். அவன் திரும்பி வரணும்னு, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உஷா செய்யாத பூஜை இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவனோட தனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷ வெள்ளத்துல மகந்துகிட்டு இருக்கடா என் மக உஷா. ஆனா ஓ நிலைமை ரொம்ப வினோதமா இருக்கடா. ராமு தம் பழைய நினைவுகளை மறந்து உங்ககிட்ட வந்தான். நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்த, புது வாழ்க்கையை கொடுத்த. அவன் உங்கள ஒருத்தனானா சிந்துவோட மனசுல அவன் இடம் பிடிச்சான். சிந்துவும் அவனை மனசார காதலிச்சான், மனம் எடுக்க தயாராயிட்டான். இப்ப கல்யாண கனவுல மறக்கிற 2 பெண்கள்ல யாருக்கு நியாயம் வழங்க நினைச்சாலும் இன்னொருத்தருக்கு கண்டிப்பா அநியாயம் செய்ய வேண்டி வரும்டா. ஆமாண்டா தர்மலிங்கம், ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ற உனக்கே இது தீர்ப்பு சொல்ல முடியாத வழக்காயிடுச்சு. உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்டா. என் சிந்துவோட வாழ்க்கையில இன்னொரு பயங்கரமான சோகம் இருக்கு. அந்த ஆண்டவன் என் சிந்துவுக்கு கல்யாண யோகத்தை எப்போ ஒரு பரீட்சையாவே வச்சிருக்கான். என்னடா சொல்ற காட்டணும்? அவளுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் மட்டும் அந்த அதிர்ச்சியால அவளுக்கு மறந்து போச்சு. அந்த வியாதிக்கு பேரு சைக்கோஜெனிக் அம்னீஷியான்னு. இந்த மாதிரி நடக்கிறது ரொம்பவும் அபூர்வமான விஷயம்னு டாக்டருங்க சொன்னாங்க. எப்பவாவது எந்த நிகழ்ச்சி மூலமாவது அவளுக்கு அந்த ஞாபகம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நடந்த விஷயங்களை மறந்து மறுபடியும் சாதாரண பொண்ணா மத்த பிள்ளைங்களோட விளையாடுன அவளை கூட்டிக்கிட்டு எஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுதான். டேய் தர்மலிங்கம், ஒரே பிறவில 2 மனுஷனா இருந்த ராமு இப்ப என்ன செய்ய போறான்? ஒரே மனசு 2 பேருக்கு தந்த அவனு யாருக்கு நியாயம் செய்ய சொல்ல போறான்? இது மனுஷங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு இல்லடா. யாருக்கு கல்யாண யோகம் இருக்கோ, யாருக்கு கண்ணீர் யோகம் இருக்கோன்னு அந்த ஆண்டவன் தான் தீர்ப்பு சொல்றான். சில கேள்விகளுக்கு பதிலையும் சில பிரச்சனைகளுக்கு முடிவையும் காலமும் தெய்வமும் தான் சொல்லணும். என்னால சொல்ல முடியாது அந்த தீர்ப்ப அந்த ஆண்டவன் இந்த பிள்ளைங்க மூலமா சொல்ல வச்சிட்டாங்க. ராஜு, ஐ அம் சாரி. ராமு, உன் மனசுல முதல்ல இடம் பிடிச்ச உஷாதான், அதனால அவதான் உனக்கு மனைவி ஆகணும். ஏன் சிந்து உன் வாழ்க்கையில இடையில வந்த மாதிரியே திரும்பி போயிடுவா? ராமு, இது ஆண்டவன் ஆடின விளையாட்டுக்கு விடையா பிள்ளைங்களும் சிந்துவும் சொன்ன தீர்ப்பியா? குழந்தைங்களா, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட எப்படி பாக்கணும் நினைக்கிறோம்? மாப்பிள்ளையா பாக்க நினைக்கிறோம், பட்டு வெட்டி கட்டி பாக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். 2 பேரும் மாலை மாத்திக்கிறத இப்பவே நாங்க பாக்க